Hi, hello, vanakkam and welcome back to our channel Pragya Villa. This is Vishnu Priya and Parimela Aragan. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் பார்க்க போறோம். அது என்ன படம்னா ட்ரிபிள் ஆர். ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் வந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலான்ட்டு. ஸோ இதில் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் இந்த மாதிரி எந்த மாதிரி படம் அப்படின்னு ஓரளவுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். ஸோ ட்ரைலர் பார்த்துட்டு வந்து மீதி வந்து பேசலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்காட்டூர் ஐயா ஆதிலாபாத் வந்து போனப்போ ஒரு சின்ன பிள்ளையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. நீங்கள் தூக்கிட்டு வந்தது கோண்டு பிள்ளைங்கய்யா. அதனால அவங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு இருக்குதா? ஒரு காப்பா இருப்பான். புலிய பிடிக்கணும்னா வேட்டைக்காரன் வேணும். ஒருத்த இருக்கா பணம் நகை விட விலை உயர்ந்த உன் நட்பு எனக்கு போதும். கர்வத்தோட நான் மண்ணுக்குள்ள இருந்து போவேன். காட்டானே ஆட்டம் போகணும். எதிர்ல பறவங்களை நசுக்கிட்டு போகணும். யுத்தத்தை தேடிக்கிட்டு ஆயுதம் தனக்கு தானே வரும். என்ன செய்ய போறோம்? கொம்போட அலையற பேய குரலாம் வா. ரத்தம் ரணம் ரௌத்ரம் ராஜமௌலி. ஓய்யோ ரெண்டு பேரு சாமையா இருக்கேன். ஜான் 7th. ஓய்யோ சூப்பரா இருக்கு. ட்ரைலரே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா மூவி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சாமியா இருக்கு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ராமன் லக்ஷ்மணன் மாதிரி. ஆமாங்க, அப்படியே ராமன் அப்படியே ராமாயணம் நம்ம பார்த்த அப்படியே கேரக்டர் அப்படியே அப்படியே மிங்கிள் ஆயிடுச்சு. என்ன மாதிரி கேரக்டர்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து போலீஸா இருக்காங்க ராம்சரண். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க வந்து ஆங்கிலேயர் காலத்துல இருக்க போலீஸோ அவங்களுக்காக ஃபேவரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அதாவது டியூட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு ஏதோ கடத்திடுறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வருது. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்டுக்காக கடைசியாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக நிற்கிறது தான் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அப்பா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. ராம் சரண், என்டிஆர், அஜய் தேவ் அண்ட் ஆலியா பட், ஸ்ரேயா, இன்னொரு இங்கிலீஷ் சமுத்திரக்கனி தமிழ் அவரோட டப் பண்ணியிருக்காரு. அவரோட வாய்ஸே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது.
செம்மையா இருக்கும். ஸோ பாகுபலிக்கு அப்புறம் ஒரு செம்மையான படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் போலது. ஸோ நெக்ஸ்ட் இயர் January 7th வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 3D வேற போட்டிருக்காங்க படத்தை. ஆமாம், 3D-லையும் பார்க்கலாம். அப்போ நம்ம வந்து புலியெலாம் நம்ம கூட டைரெக்டாக பார்க்கலாம் போல இருக்கு. செம்மையா இருக்குங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சு நமக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரிவ்யூ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வழக்கம் போல தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ரியாக்ட் பண்ண ரெடியாக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கொடுங்க இந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.